அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த திரையில பார்க்கக்கூடிய நான்கு விதமான விஷயங்கள் பணம் அன்பு அதிகாரம் தர்மம் இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எது ரொம்ப அதிகமான ஆர்வத்தையும் ஈடுபாடு செலுத்துறீங்க அப்படின்னு தேர்ந்தெடுங்க அதன் மூலம் உங்களுடைய குணநலங்கள் பண்புகள் என்ன பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு பணத்தின் மீது அதிகம் ஆர்வம் இருந்தால் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் நீங்கள் ஸ்மார்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உடல் உழைப்பை அதிகமாக பயன்படுத்தாமல் மூளையை மூலதனமாக வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க ஒரு இடத்துல ரொம்ப அதிகமான குழப்பமாக இருக்குது ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ரொம்ப ஸ்மூத்தாக அதை சால்வ் பண்ணிடுவீங்க அந்த சூழ்நிலையை சமாளிச்சிடுவீங்க உங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமை அபாரமாக இருக்கும் மேலும் பணத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால அன்புக்கு நீங்கள் பெரும்பாலும் அந்தளவுக்கு முக்கியத்துவம் தர மாட்டீங்க விஸ்வாசமாக இருப்பீங்க உங்களை ஒருத்தர் நம்பி வந்துட்டாங்க இல்லை நீங்கள் ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறீங்க அப்படின்னா அது சரியாக இருக்கும் மேலும் தந்தரமாக இருப்பீங்க சுயநலமாக இருப்பீங்க ஒரு விஷயத்தை ரொம்பவும் நுணுக்கமாக செயல்படுவீங்க ரொம்பவும் கான்ஃபிடெண்ட் அதிகமாகவே இருக்கும் பணம் அதிகமாக இருக்குது இல்லையா அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் பணத்தை வைத்து பெரும்பாலும் எதையும் சாதித்த முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடண்ட் உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும் பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் பணத்தை வச்சு மறுபடியும் பணத்தை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பல விதமான வழிகளும் யோசனைகளும் உங்களுக்கு இருக்கும் எதிர்காலத்தை பற்றி சிந்தனை அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் பேசுவதை கூட பணமாக மாற்றும் அளவுக்கு வல்லமை உங்களுக்கு நிறைவாகவே இருக்கும் உங்களுக்கு அன்பு தான் முக்கியம் அன்பு தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இயற்கையாகவே அமைதியான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க சிரித்த முகத்துடன் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க சற்று குறைவாகத்தான் வரும் அதே சமயம் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மற்றவர்களோட பேசும்போது கூட அவங்கள எங்கே காயப்படுத்தி விடுமோ அப்படின்னு யோசிச்சு எண்ணி எண்ணி நீங்கள் பேசுவீங்க எளிதில் அனைவரையும் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க அன்புக்குரிய நபருக்காக எதையும் நீங்கள் விட்டு கொடுப்பீங்க எதையும் நீங்கள் செய்வீங்க உங்களுக்கு முக்கியமே அன்பு தான் தவிர அது தவிர வேற எதையும் நீங்கள் முக்கியமாக கருத மாட்டீங்க உண்மையான விசுவாசி அப்படின்னா அது நீங்கள் தான் அப்படின்னே சொல்லலாம் தனக்கோ எதையும் வச்சிக்காம அன்புக்குரிய நபர்களுக்காக அது பிள்ளையாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி தோழியாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் தனக்கென்று எதுவும் வாழாமல் இருக்கக்கூடிய ஒரு சுயநலமற்ற ஒரு நபராக நீங்கள் விளங்குவீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க கூட இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு ரொம்பவும் உறுதியாக இருப்பீங்க சுலபமாக மற்றவங்க உங்களை சாமர்த்தியமா ஏமாற்றிடுவாங்க இதனாலே உங்களுக்கு அதிகமான மனவழி மனவேதனை உண்டாகும் நீங்க உண்மையான அன்பு செலுத்துவீங்க ஆனால் அவங்க அதை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு கட்டத்தில் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு அதிகமான வேதனை ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் அன்பு செலுத்துறத விட மாட்டீங்க ஏன்னா அதுதான் உங்களுடைய குணம் உங்களுக்கு அதிகாரம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரொம்ப அதிகாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க கோபம் ரொம்ப அதிகமாக வரும் ரொம்பவும் பொறுப்புள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக நீங்கள் இருப்பீங்க சின்ன சின்ன விஷயத்த கூட நுணுக்கமாக பார்ப்பீங்க ரொம்ப கவனமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சிறப்பாக இருக்கும் இவருக்கு இந்த வேலை கொடுக்கணும் இவர்கிட்ட இப்படி தான் பேசணும் இவரை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எப்படி ஒருத்தரை வழிநடத்தணும் எப்படி ஒருத்தரை கையாளணும் அப்படின்னு பல நுணுக்கமான ஞானம் அறிவு உங்களுக்கு நிறைவாக இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எதையும் விடக்கூடாது எதாவது மிஸ் பண்ணால் நம்மளுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் ஆர்வம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீங்க ஏன் இதை சொல்கிறேன் ஏன் இதை பேசுகிறேன் ஏன் இவன் நம்மக்கிட்ட வந்து பழகிறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு காரணத்தோடையும் எதையும் நம்பாமல் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க முடிவுகளை தெளிவாகவும் உறுதியாகவும் நீங்கள் எடுப்பீங்க ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை போட்டு குழப்பிட்ருக்க மாட்டீங்க பின்வாங்க மாட்டீங்க எடுத்த முடிவு எடுத்தது தான் சொன்ன விஷயம் சொன்னது தான் அப்படின்னு அதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பிடிவாதம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே உண்டு மேலும் தன்னம்பிக்கை அதிகம் உள்ள ஒரு நபர் சுயமரியாதை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம் மேலும் தைரியமான ஒரு நபர் யாரையும் எதுக்காகவும் பயப்பட மாட்டீங்க நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் எடுக்கிற முடிவில் உறுதியாக இருந்து அதை ஜெயிச்சு காட்டுவீங்க முடித்து காட்டுவீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை சமாளித்து அதை மாற்றக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாக உண்டு நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டி தொலைநோக்கு பார்வை இது போல் பல நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைவாக இருக்கும் உங்களை நம்பி வந்தாங்க அப்படின்னா அவங்கள நல்ல முறையில் அவங்களுக்குரிய இலக்கில் கொண்டு போய் நீங்கள் நல்லபடியாக விட்டுடுவீங்க அந்தளவுக்கு சிறந்த ஒரு குணம் உங்களிடம் நிறைவாக இருக்கும் உங்களுக்கு தர்மம் ரொம்ப முக்கியம் தர்மம் தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் யதார்த்தமான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க பசிச்சா சாப்பிட்ணும் சந்தோஷம் வந்தால் சிரிக்கணும் கஷ்டம் வந்தால் அழுகணும் ஆபத்துனா உதவி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக இருப்பீங்க நீ இதை கொடுத்தா நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்காது நீ பேசினா தான் நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு மனசு இருக்காது அவங்களை ஆபத்தாக உதவி பண்ணணும் அவங்க கேட்குறாங்களோ அதை அவங்க செய்யணும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்க பெரும்பாலும் எல்லாருடைய நன்மைக்காக நீங்கள் பாடுபடுவீங்க பக்கத்து வீட்டில் தானே பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க இன்றைக்கி அவங்க வீட்டில் பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு அதே பிரச்சனை நம்ம வீட்டுக்கு வராதா அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை நீங்கள் உதவி பண்ணுவீங்க அந்த பிரச்சனை மேலும் வராமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்வீங்க இதனாலே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு எதிரி கிடையவே கிடையாது அனைவரையும் மன்னிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு எதிரிக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்ட நபர் நீங்கள் தான் கடமை சுய ஒழுக்கம் உண்மை சத்தியம் இந்த விஷயத்தில் தீவிரமான நம்பிக்கையும் தீவிரமான பற்றும் உங்களுக்கு இருக்கும் எனக்கான கடமை நான் செய்கிறேன் அதுக்கு எனக்கு எந்தவித பலனும் வேணாம் நான் சொன்ன விஷயத்த செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு உறுதியும் ஒழுக்கம் சுய ஒழுக்கம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் இது செஞ்சால் கெட்டது இது செஞ்சால் தப்பு நடக்கும் அப்படின்னா அது செய்ய சொல்லி உங்களை எவ்வளோ வற்புறுத்தினாலும் எவ்வளோ வெகுமதி கொடுத்தாலும் அது செய்யாமல் சுய ஒழுக்கத்துடன் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு பணம் அதிகாரம் அன்பு ஒரு பொருட்டே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் தர்மம் நிலைக்கணும் எல்லோரும் வாழணும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படைகள் கிடைக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்தில் உறுதியாக இருப்பீங்க இதனாலே அனைவராலும் மதிக்கத்தக்க போற்றக்கூடிய விரும்பத்தக்க ஒரு நபராக நீங்கள் இருக்க முடியும் எதிர்காலத்தை பற்றி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஞானம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் பணம் அதிகமாக இருந்தால் எங்கே சுயநலமான ஒரு குணம் வருமோ அதிகாரத்தில் அதிகமாக இருந்தால் எங்கே இறக்கமில்லாத ஒரு மனம் வந்துவிடுமோ அன்பு அதிகமாக இருந்தால் அந்த அன்பு நம்மை கட்டி போட்டு விடுமோ அந்த அன்பு நம்மளை கோழியாக்கி விடுமோ என எண்ணி இது மூன்றின் மீதும் அதிகமான பற்றும் ஈடுபாடும் இல்லாமல் உலக நன்மைக்காக சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் நாமளும் நல்லா தானே இருப்போம் அப்படின்னு ஒரு யதார்த்தமான ஒரு மனதால் நீங்கள் பெரும்பாலும் அந்த மூணுத்தையுமே அதிகமாக விரும்ப மாட்டீங்க அது தானாக வந்தாலும் ஏற்றுக்கொண்டு அதை மீண்டும் தனக்கு வேண்டாம் அப்படின்னு இவை அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய மற்ற மாமனிதராக நீங்கள் திகழ்வீங்க பண்டைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி இல்லை அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி இல்லை அளவு கடந்து அன்பு வைத்திருக்கக்கூடிய பல நெஞ்சங்களுக்கு பிடித்த ஒரு நபராக இருந்தாலும் சரி இதில் யார் ஒருவர் தர்மத்தை மதிக்கவில்லையோ தர்மப்படி நடக்கவில்லையோ அவரால் வளர முடியாது காலத்துக்கும் நீடிக்க முடியாது தர்மத்தின் மீது அதிக நாட்டமும் பற்று வைத்திருக்க ஒரு நபர் மட்டுமே பல காலங்கள் பல யுகங்கள் கடந்த மக்கள் மனதில் பதிந்திருக்க முடியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திது நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுடைய விருப்பத்தை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவாரிஸ்மா வீடியோவில் சந்திக்கலாம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்